வணக்கம் நண்பர்களே. காமன் ஹவுஸ்ஹோல்ட் பாய்சனிங், அதாவது வீட்டில் ஒளிந்திருக்கும் ஆபத்துகள், குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் என்னென்ன பொருட்கள் வந்து ஆபத்தை விளைவிக்கலாம் அப்படிங்கிற எபிசோடில் இன்றைக்கி முதல் பகுதி. இன்றைக்கி பேசப்போகிற தலைப்பு வந்து பட்டன் பேட்டரி. அதாவது இப்போ வீட்டில் வந்து பெரும்பாலான எலக்ட்ரிக் பொருட்களில், ரிமோட்டில், அப்புறம் வந்து அந்த லேசர் லைட் அந்த மாதிரி இதில், அப்புறம் கால்குலேட்டர் இந்த மாதிரி நிறைய பொருளில் வந்து இந்த பட்டன் பேட்டரி இருக்குது. அது வெளியில் பார்க்குறதுக்கு வந்து சாதுவாக தான் இருக்கும், ஆனால் வந்து மிக மிக ஆபத்தான ஒரு பொருள். இந்த பட்டன் பேட்டரியில் வந்து உங்களுக்கு தெரியும், அதில் ரெண்டு முனைகள் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். பெரும்பாலும் இப்போ வர லித்தியம் பட்டன் பேட்டரிலாம் 3 வோல்ட்ஸ் அளவுக்கு அதில் இருக்கும், பவர் இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில் கையால் தொடும்போது எதுவும் ஆகாது, ஆனால் நம்ம வந்து தெரியாமல் முழுங்கிட்டால் உடம்புக்குள்ளே போகும்போது பெரும்பாலும் அது பட்டையாக இருக்கிறதுனால ஈசோஃபேகஸ் என்னப்படும் உணவு குழாயில் போய் மாட்டிக்கும். உணவு குழாயில் மாட்டின பிறகு அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், அந்த ஈரப்பதத்தினால கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ வந்து அது ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். மேலும் அது வந்து ஆல்கலைன் பேட்டரிங்கிறதுனால வேகமாக வந்து அதில் வந்து டிஸ்சார்ஜஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். முழுங்கிய 15 நிமிஷத்தில் அது தன்னுடைய கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதனால தான், அதாவது காயின், 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், இந்த மாதிரி காயின் முழுங்கினா கூட நம்ம கொஞ்சம் டிலே பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி பட்டன் பேட்டரி முழுங்கினா உடனே போய் மருத்துவரை பார்க்கணும், மருத்துவமனைக்கு உடனே போகணும். ஏன்னா வந்து அது மிக மிக ஆபத்தானது. அவங்க உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க எந்த இடத்துல இருக்குன்னு, ஈசோஃபேகஸ் எனப்படும் உணவு குழாயில் இருக்கா இல்லை ஸ்டமக் அப்படிங்கிற இறைப்பையில் இருக்கான்னு பார்ப்பாங்க. பெரும்பாலும் ஈசோஃபேகஸ் இருந்துச்சுன்னா உடனே ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா வந்து அது ஈசோஃபேகஸை அரிச்சிட்டு அது வந்து மூச்சு குழாய்க்கோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ரத்த குழாய்க்கோ போயிடும். அப்படி போச்சுன்னா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸ்டமக்கு போயிடுச்சுன்னா அது வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க, அதை எடுக்கணுமா இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாமான்ட்டு. பெரும்பாலும் வந்து ஸ்டமக் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் வந்து அதை மருத்துவர் தான் முடிவு செய்யணும், நம்ம முடிவு செய்யக்கூடாது. எனவே வீட்டில் வந்து ஏற்கனவே உபயோகித்த பட்டன் பேட்டரி இருந்தால் உடனே வெளியே தூக்கி போட்டுடணும், குழந்தை கண்ணுக்கு படாமல் வச்சுக்கணும். மேலே ரிமோட் இந்த மாதிரி பொருளில் வந்து பேட்டரி உள்ளே இருக்குன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு செலோஃபன் டேப் மாதிரி போட்டி ஒட்டி டைட்டாக வச்சுக்கணும். கால்குலேட்டரில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டி டைட்டாக வச்சுக்கணும். மேலும் சின்ன சின்ன பொருட்கள், அந்த லேசர் லைட்டு இந்த மாதிரி பொருட்களை வந்து குழந்தைங்க கையில் கொடுக்கக்கூடாது. பட்டன் பேட்டரி குழந்தைங்களுக்கு கையில் கிடைக்காத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், ஏன்னா அது வந்து இது மிக மிக ஆபத்தான ஒரு பொருள். இந்த காமன் ஹவுஸ்ஹோல்ட் பாய்சனில் மிக முக்கியமான, மிக ஆபத்தான பட்டன் பேட்டரி பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்த பதிவில் இன்னொரு காமன் ஹவுஸ்ஹோல்ட் பாய்சன் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.